தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ப்ளஸ் டூ படிக்கும் மாணவர்கள் அதாவது குறிப்பாக அக்கௌண்டன்சி படிக்கும் மாணவர்கள் எப்படி எளிதாக மதிப்பெண்களை எடுப்பது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சின்றது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அந்த ஈஸியான சப்ஜெக்டில் நிறைய பேர் மதிப்பெண்களை கம்மியாக வாங்குகிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் பார்ப்போம் கூடவே வந்து என்னென்னலாம் செஞ்சால் மதிப்பெண்கள் அதிகமாகும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாணவர்களே நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அக்கௌண்டன்ஸை படிக்க மாணவர்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் அதுவும் இந்த வருஷம் வந்து நியூ சிலபஸ் நியூ பேட்டன் வந்திருக்கு இந்த நியூ பேட்டனில் வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மார்க் கொஸ்டின் சொல்லியிருக்கும் டுவெண்ட்டி மார்க் கொஸ்டின்லாம் வந்து த்ரீ கொஸ்டின்ஸ் கம்பல்சரி எழுதணும் த்ரீ கொஸ்டின் எழுதுனீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து பார்த்திங்கன்னா அறுபது மார்க் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் பிக் கொஸ்டினாக இருக்கும் இப்போ எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க ஒன் வேர்டு டூ மார்க்கு ஃபைவ் மார்க் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாதது கிடையாது ஃபஸ்ட்டு சரியானவடி தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது கொஸ்டின் கொடுப்பாங்க அந்த இருபதில் பதினஞ்சு வந்து புக் பேக் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் மீதி இருக்கிற அஞ்சு கொஸ்டின் வந்து புத்தக வினாக்கு உள்ளே இருந்து எடுப்பாங்க புத்தகத்துக்கு உள்ளே இருந்து அதனால் இந்த அஞ்சு கொஸ்டினும் தெளிவாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா எழுதணும் அப்படின்னா நீங்கள் புத்தகத்தில் இருக்கிற லைன் பை லைன் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்னென்ன சாப்டர் என்னென்ன பண்ணுறாங்க அதே போல் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு சாப்டரில் நம்ம எவ்வளோ வரும் செகண்ட் சாப்டரில் எவ்வளோ வரும் அப்படின்ற கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை தெரிஞ்சுக்கிங்க அதே போல் டூ மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பத்து கொஸ்டின் கொடுத்து ஏழு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது வரும் இதுலேயும் வந்து கட்டாய வினா கட்டாய வினாவுக்கு வந்து விடை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த கட்டாய விடையின் கட்டாயம் வந்து நீங்கள் விடையளி அழித்து தான் ஆகணும் போய் நீங்கள் சான்ஸை சாய்ஸ்லையும் விட முடியாது ஏன்னா அதை தவிர்த்து மீதி தான் நீங்கள் சாய்ஸில் விடணும் மூணு சாய்ன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் பெரும்பாலும் மாணவர்கள் தவறு செய்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொகையை எழுதும் எல்லாமே அக்கௌண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் டெபிட் அண்ட் கிரெடிட் சொல்லி தனித்தனியாக நம்ம எழுதுவோம் இந்த டெபிட் கிரெடிட் தொகை அந்த என்ட்ரி எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டுட்டு வந்து கடைசியில் டோட்டல் பண்ண போகிறோம் அப்போ ஒரு ஒரு என்ட்ரியுமே ஒரு ஒரு அமௌண்ட்டு அப்போ ஒரு ஒரு அமௌண்ட் எழுதிட்டே வரீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி எழுதிட்டே வரும்போது கவனமாக எழுதணும் இந்த டென் தௌசண்ட்றது நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் எழுத போகிறது கிடையாது அவங்க கொஸ்டினில் இருக்கும் அந்த அமௌண்ட்டு டென் தௌசண்ட் சொல்லி அவங்க ஏதோ ஒரு தொகையை கொடுத்து ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு டென் தௌசண்ட் சம் அமௌண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க அந்த என்ட்ரி எழுதிட்டு அந்த தொகையை பார்த்து தான் நீங்கள் எழுத போகிறீங்க அப்போ புக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறத நீங்கள் பார்த்து பார்த்து தான் அங்கே வந்து ஆன்சர் ஷீட்டில் எழுத வேண்டியது வரும் அந்த தொகையை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்து எழுதும்போது கவனமாக எழுதணும் சில நேரத்தில் த்ரீ ஜீரோ போகிறது நீங்கள் ஃபோர் ஜீரோ போட்டிங்கன்னா டோட்டலாக அவுட்டு கணக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே தொகை தான் அப்போ நீங்கள் எழுத்துல எழுதும்போது தவறுகள் செஞ்சால் புள்ளி வைக்கிறோம் கால் வைக்க கால் இல்லாமல் போடுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் கிடையாது இதில் பெரும்பாலும் இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது தொகைகள் அமௌண்ட்டு எழுதுறீங்க இந்த அமௌண்ட்டு நீங்கள் எழுதுகிற எல்லா அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ண போகிறீங்க அப்போ அமௌண்ட்டு தெளிவாக எழுதணும் அமௌண்ட்டில் எப்போவுமே ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து மால் ப்ராக்டிஸஸ் சமம் நீ எந்த ஒரு ஃபினான்சியலில் கூட சரி ஒரு தொகையை வந்து திருத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தவறு நடக்குது வாய்ப்பு தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி தான் நினைப்பாங்க அதனால் தொகையை எப்பவுமே திருத்தக்கூடாது டோட்டல் பண்ணும்போது நீங்கள் வாய் வழியாக டோட்டல் பண்ணக்கூடாது டென் தௌசண்ட் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள ஒரு லெவன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வா மனப்பாடம் பண்ணி வாயால் நீங்கள் என்றைக்குமே வந்து டோட்டல் பண்ணக்கூடாது லைன் பை எல்லாத்தையும் எல்லாம் எழுதுங்க பத்து என்ட்ரி அதனால் பத்து என்ட்ரி ஒன் பை ஒன்னாக எழுதிட்டு அப்புறமா டோட்டல் பண்ணுங்கள் நீங்கள் ரெகுலர் ப்ராக்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டைம் வந்து மேட்ச் ஆகிடும் எக்ஸாம் டைமு நாம் யாரும் ரெகுலர் டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது அதனால் எக்ஸாம் டைம் மேட்ச் ஆகாது நிறைய என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி எழுதி நம்ம கூட்டினா நமக்கு டைம் எக்ஸாமுக்கு பத்தாது அப்படின்லாம் நினைப்பாங்க அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது ரெகுலர் ப்ராக்டிஸ் ஒரு கொசமாக அப்புறம் வச்சு திரும்ப திரும்ப இங்கே டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டைம் ஈஸியாக மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு அதனால் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஓவர் ரைட்டிங் பண்ணக்கூடாது அமௌண்ட்டு எழுதும்போது என்ட்ரி ஒன்றும் கரெக்டாக பார்த்து பார்த்து எழுதணும் ரெண்டாவது வந்து குறிப்புகள் எழுதும் ப்ராக்கெட்டில் சில குறிப்புகள்லாம் நம்ம எழுதுவோம் அந்த குறிப்புகளாம் கம்பல்சரி எழுதுவோம் அது எழுத தவறுகள் வந்துடும் இந்த பேரேட்டு பக்க ஏன் கொடுக்குறது தொகை அப்படின்னு ஹெட்டிங் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக எழுதணும் மேலே வந்து நமக்கு ஒரு ஹெட்டிங் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குன்னு என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டாக அல்லது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக என்ன அக்கௌண்ட் சொல்லி நம்ம எழுதுவோம் மேலே ஒரு ஹெட்டிங் அந்த ஹெட்டிங்கும் தெளிவாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா மார்க் வந்து முழு மதிப்பெண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அக்கௌண்டன்ஸில் நம்ம பண்ணுற இன்னொரு பெரிய தப்பு சும்மா அதாவது எப்பயுமே நமக்கு தெரியும் எல்லாமே ஒரு சம நம்ம போகிறோன்னா ஒன்றை பேஸ் பண்ணி தான் இன்னொன்று வரும் ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சரை தான் செகண்ட் டைப்புக்கு நம்ம எடுத்து அதே ஆன்சர் எழுதுகிற மாதிரி வரும் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க ரெண்டாவது ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக தப்பாகிடும் அதனால் ஃபஸ்ட்டு எழுதும்போது அது ரொம்ப கவனமாக நீங்கள் எழுதணும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கிராஸ் ப்ராஃபிட்டாக நெட் ப்ராஃபிட்டாக என்ன இது ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கும்போதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்க்கணும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அதாவது லையபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் அது ரெண்டுமே சமமாக வருதா அப்படின்னு பார்க்கணும் சமமாக வரலன்னு சொன்னால் எந்த இடத்துல தப்பு நடக்குது கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் போடும்போது கரெக்டாக போட்டுடணும் ஏன்னா தவறுகளை கண்டுபிடித்து ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் நீங்கள் அந்த தவறுகளை கண்டுபிடிச்சி சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புதுசாக ஒரு செம்மையை நம்மளால் போட்டுற முடியும் அந்தளவுக்கு நமக்கு டைம் எடுக்கும் அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் எழுதுறது ரொம்பவே நல்லது முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள் அந்த ரிவிஷனில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் தப்பு எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு தெரியும் ரெண்டாவது வந்து ஓவர் ரைட்டிங் வருதா இல்லையா நமக்கு தெரியும் எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கணுன்றது நமக்கு அப்போ தான் புரியும் ஸோ அதனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணி டைம் உங்களுக்கு எக்ஸாம் டைம் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் மதிப்பெண்கள் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி எந்த விஷயமும் மனப்பாடம் பண்ணக்கூடாது அதுவும் அக்கௌண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணுற விஷயம் எதுவுமே கிடையாது ஏன்னா இது எல்லாமே தொகை சம்மந்தப்பட்டது அதே தான் நமக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்களான்னு தெரியாது மாடலை பார்த்துக்குங்க அந்த மெத்தடை பார்த்துங்க அந்த மெத்தடில் நீங்கள் கணக்கு எல்லாமே போட்டு பார்க்கணும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புக்கு புக்கில் வந்து ஒரு சம் இருக்குன்னா அந்த சம்மை நீங்கள் போட்டு பார்க்குறீங்க அதே மாடலில் எக்ஸாமுக்கு உங்கள் வரும் அதை தான் நீங்கள் எழுத போகிறீங்க ஸோ உங்கள் புக்கில் இருக்கிற அதே சம்மை தான் அங்கே வருன்ற கட்டாயம் கிடையாது அதே மாடல் வரும் ஆனால் தொகையை வந்து மாற்றி கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸாமில் இருக்கும் இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் நம்ம எழுத போகிற எக்ஸாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் வேறு ஏதாவது அக்கௌண்ட்ஸு சம்மந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு உடனே கொடுக்குறேன் ஸோ வேறு ஏதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் திரும்ப என் ஞாபகத்துக்கு வரும்போது திரும்ப அதையெல்லாம் கலெக்டிவாக வச்சு திரும்ப ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ